அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து தொடர்பாக முக்கியமான ஐந்து விதிகள் மாற்றமடைந்து உள்ளன இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு அதாவது முதல் விதி மாற்றம் இனி லைசென்ஸ் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலம் வழங்கப்போவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அதன்படி ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக பயன்படுத்தி பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலேயே ஆன்லைன் மூலமாக தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள முடியும் இதனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து துறையில் அனைத்து ஊழியர்களுக்கும் கணினி பயன்படுத்தும் வகையில் கணினிகள் வழங்கப்படும் இரண்டாவது மாற்றம் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் அந்த வாகனத்தின் பதிவை ரிஜிஸ்ட்ரேஷனை நிறுத்தி வைப்போம் என்று தமிழ்நாடு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கும் பெற்றோருக்கும் தண்டனை உறுதி என்றும் பதினெட்டு மாதங்களுக்கு வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்படும் என்றும் கவனம் தே கவனம் தேவை பெற்றோர்களே என்று போலீசார்கள் எச்சரித்துள்ளனர் அதே போல இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறியுள்ளனர் மூன்றாவது மாற்றம் இனி புதிய கார்கள் மற்றும் பைக்குகள் வாங்கும் போது நிரந்தர நம்பர்கள் வா வழங்கும் வரை தற்காலிக நம்பர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு உள்ளது இதை கட்டாய பயன்படுத்த வேண்டும் எனவும் தற்காலிக நம்பர்கள் இல்லாமல் கார்களை வெளியே கொண்டு வரக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது உள்ளது ஷோரூமை விட்டு வெளியேறும் கார்களுக்கு தற்காலிக பதிவு எண் இருக்க வேண்டும் எனவும் சிறப்பு உரிமத் தகடுகளை பெறுதல் காரில் மாற்றங்களை செய்தல் அல்லது வெவ்வேறு மாநிலங்களில் பதிவு செய்தல் போன்ற விஷயங்களுக்கு இந்த தற்காலிக எண் உதவுகிறது நான்காவது மத்திய மோட்டார் வாகன விதி எண் ஐந்தின்படி நாற்பது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவச் சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தினை புதுப்பிக்கவோ இயலும் மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் தகுதி வாய்ந்த மருத்துவரிடம் மருத்துவச் சான்று பெறாமல் போலி மருத்துவர்களிடம் சான்றிதழ்களை தயாரித்து சாரதி மென்பொருளில் பதிவேற்றம் செய்துள்ள நிகழ்வுகள் நடைபெற்று வந்துள்ளன இது குறித்து உரிய நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனை தடுக்கும் விதமாக சாரதி மென்பொருளில் தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் தங்களது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலின் பதிவுச் சான்று எண்ணை பதிவேற்றம் செய்து சாரதி மென்பொருளில் கேட்கப்படும் தங்களது கிளினிக் அல்லது மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒருமுறை பதிவேற்றம் செய்து கொண்டு தங்களது பெயரினை ஒருமுறை பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதனைத் தொடர்ந்து தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு வரக்கூடிய கடவுச்சொல்லை உள்ளிட்டு செய்ய வேண்டும் இதனை முடித்த பின்பு அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் சாரதி மென்பொருளை பயன்படுத்தி விண்ணப்பதா விண்ணப்பதாரர்களின் மருத்துவ சான்றிதழை பதிவேற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் கடைசியாக ஐந்தாவது வாகனங்களில் உயர் பாதுகாப்பு பதிவு பதிவுத்தட்டு ஹெச்எஸ்ஆர்பி என்ற பிளேட்டுகள் பொருத்தப்படுவது கட்டாயமாகிறது எ ஹெச்எஸ்ஆர்பி இல்லாமல் இயங்கக்கூடிய வாகனங்கள் கண்டறியப்பட்டால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்பதே தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க விதி இதற்கு ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை இதற்கு அபராதமும் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது